ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடிஜி டைம் பாஸ் தமிழ் கேம் ப்ளே. அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பஸ் மினிட் இந்தோனேஷியாவில் ஒரு சீக்ரெட் பிளேஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை தான் இப்போ எப்படி இருக்குது என்னென்னு விளையாண்டு பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் சிந்தா பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் கொடுத்துருங்க. ஓகே வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வந்து பார்த்தீங்கன்னா மேப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மேப் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி டு இந்த பலம் பேங்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பலம் பேங்க் டு ஜாம்பி வச்சுட்டு கோ கொடுத்துருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியே போயிடுவோம். வெளியே போயிட்டு அது எப்படி எல்லாம்னு பார்ப்போம். ஸோ கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மேப்பை டவுட்டு இல்லை உங்களுக்கு இன்னும் ஏதாவது அதிக சீக்ரெட் பிளேஸ் வேணும்னா எனக்கு தெரிஞ்சால் நான் முக்கால்வாசி போட்டுருவேன், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நம்ம சேனல்லையும் போட்டுடலாம். பட் உங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஸோ தெரியாதவங்களுக்கு நம்ம போடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டிஸ்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டா இருக்குது, பட் அது வந்து யூஸ் லெஸ்ஸு, லைக் அதான் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ எதுவும் அப்லோடு இல்லை, அக்கௌண்ட் இருக்குது பட் யூஸ் எதுவும் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால தான் நான் எதுவும் அதை பற்றி லிங்க் எதுவும் தரலை. ஸோ நீங்கள் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே போங்க. ஸோ எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வளைய தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே போங்க. நானே வந்து வீடியோ சின்னதாக்கி அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக போங்க போங்க, போய்கிட்டே இருங்க. ஸோ இந்த ரோடு வந்து எங்களுக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்ரெட் ஸ்டேடியம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டோம். ஸோ அதில் வந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு. பட் இது வந்து ஸ்டேடியத்தில் இல்லை. ஸோ அதையும் தாண்டி ரொம்ப தூரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு. ஸோ இந்த பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இறங்கி தான் நம்ம அந்த சீக்ரெட் ஸ்டேடியமுக்கு போவோம். ஓகே வாங்க கைஸ், ஸோ நான் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த இதுக்கு போகிறேன். ஸோ கைஸ், இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேடியத்தோட ரோடு. உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா தெரில, நம்ம இன்னொரு ஒரு சீக்ரெட் ஸ்டேடியமுங்கிற இதில் போட்டிருக்கோம். ஸோ இதான் அந்த ரோடு. பட் ஆனால் நம்ம இதில் போவேணா, நம்ம நேவிகேஷனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போகலாம். நான் இது உங்களுக்கு ஞாபகத்துக்காக அப்படி காமிச்சேன். ஸோ இதான் வந்து சீக்ரெட் ஸ்டேடியமோட ரோடு. இது உள்ளே போய் நான் காமிப்பேன், பட் ஆனால் ரொம்ப நேரம் ஆயிரும். ஏன்னா ஏற்கனவே வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம், அதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து இப்போ தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லோடிங் மேப் கைஸ். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லோடிங் மேப். ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தான் வாய்ஸ் தரேன். ஸோ வாய்ஸ் தரும் போது நானே அப்பப்போ சின்ன இது பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லோடிங் மேப். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷனை ஃபாலோ பண்ணிட்டே போங்க. ஸோ வீடியோ நான் பாஸ் பண்ணிக்கிறேன், நேவிகேஷனை ஃபாலோ பண்ணிட்டு போங்க கைஸ். கைஸ் அதே லோடிங் மேப்பில் நீங்கள் கண்டினியூ பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பாலத்தை பார்ப்பீங்க. ஸோ இந்த பாலத்தை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் ஒரு பாலத்தை பார்க்கலைன்னா நீங்கள் தப்பான ரூட்டில் போகிறீங்க. ஸோ இது ஒரு அடையாளத்துக்காக தான் நான் சொல்கிறேன், பார்த்துட்டோங்க இந்த பாலத்தை நல்லா. ஸோ ஓகே கைஸ், அடுத்த லோடிங் மேப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப் இதோட மூணாவது லோடிங் மேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வரும், நான் டைரெக்டாகவே சொல்லிட்டேன். ஸோ அது வரைக்கும் நேவிகேஷனே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த ரோடு நீங்கள் வந்துச்சுனாலே கொஞ்சம் பொறுமையாக்கிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இடம் தெரியும், ஸோ அதனால் நான் ஸ்பீடாக போயிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக போங்க. பட் அப்பயும் நம்ம வீடியோ நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இடம் தெரிஞ்சிடும். ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப் வந்தாலே கொஞ்சம் பொறுமையாக போங்க. ஸோ ரைட் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஃபுட்பால் விளையாடுற இடம் ரைட் சைடு தான் இருக்கும், அது நான் விளையாண்டும் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் போயிடுச்சு. நானும் வீடியோக்கு அப்புறம் வாய்ஸ் கொடுத்து எங்கெங்கேயோ கட் பண்ணியும் பார்த்துட்டேன். ஸோ 1 நிமிஷம் தான் குறைக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே கேஷ், இடம் வந்தாச்சு. அதே மேப்பில் நீங்கள் நேராக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் ஒரு இடம் பார்ப்பீங்க. ஸோ ஓகேங்களா, நீங்கள் நேராக வாங்க, பொறுமையாக வாங்க. ஸ்பீடாக வந்துட்டு நீங்கள் பார்க்காம போயிட போகிறீங்க. ஸோ பொறுமையாக வாங்க, சைடில் பார்க் பண்ணிவிட்டு எப்பயும் போல் இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு இறங்க, இறங்கி அந்த சைடு போங்க. இந்த மாதிரி காருக்காரன் ரோடை பார்க்க கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ ஐ சிவன் இடிச்சுட்டு இங்கே நின்ட்டான் என்னான்னு தெரில. ஸோ அந்த இதில் போய் நிற்கிறீங்க, அந்த ஒரு லேம்ப் தெரியுது பார்த்தீங்களா, அதில் போய் நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு அங்கே பாருங்கள் பால் வந்து விழுந்துடும். ஸோ அப்புறம் என்ன, நம்ம மாட்டுக்கு ஃபுட்பால் என்ஜாய் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் இது வந்து என்ஜாய் பண்ணுறத விட மல்டி பிளேயர்லேயே வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஒரு 5 பேர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 4-5 பேர் போகிறீங்கன்னா வேறு லெவல் டீமாக பிரித்து வேறு லெவலில் ஃபன் பண்ணலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் சின்னதாக பெல் பட்டன் இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ், பாய்.